பிரிவோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு இப்போ ஒரு விரல் டச் போதும். RMKV பிரைடல் 7 புதுயுக கல்யாணங்களுக்கான புதுமையான பட்டு. குமுதம் மக்களுக்கு வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்ற மாதமும் சரி இந்த மாதமும் சரி கேஸ் சிலிண்டர் விலை வந்து உயர்ந்திருக்கு. இதுக்கு டீ கடை ஓனராக இருக்கட்டும், ஹோட்டல் ஓனர்களாக இருக்கட்டும், சாதாரண பொதுமக்களாக இருக்கட்டும், எப்படி பார்க்குறாங்க இந்த விலை உயர்வை, எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, கேஸ் சிலிண்டரை எப்படி மிச்சப்படுத்துகிறாங்கன்றதை அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. இதிலிருந்து எவ்வளோ நாங்கள் வீட்டு வேலை செய்கிறோம், செய்து தான் வரோம். இந்தமாரி 1000 ரூபா வைத்தா குடும்பம் படிக்க வைக்குமா? குழந்தைகள படிக்க வைக்க முடியாது, சாப்பிட முடியாது. நடுத்தர மக்கள் நாங்களாம் ஒரு இதுக்கு மேலே கீழ்பட்ட நடுத்தர மக்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதுக்கு நடுத்தர மக்கள் நாங்கள் எவ்வளோ வேதனையாக இருக்கோம். வீட்டு வேலை செய்து ஒருத்தர் வீட்டு வேலை செய்கிறாங்க, கட்டடத்தை வேலை செய்கிறாங்க. அவங்க இன்றைக்கெல்லாம் கஷ்டப்பட்டு வந்ததான் அந்த காசு. எங்களுக்கு இவ்வளோ மாதம் மாதம் எங்களுக்கு கேஸ் பில்லு ஏற்றினே இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? போன மாதம் விட இந்த மாதம் விட கேஸ் இன்னும் கம்மி பண்ணணும். வரவங்க டெலிவரி பண்ணுறவங்க அதிகமாக காசு வாங்குறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தால் ஒரு ரேட்டு, கிரவுண்ட் ஃப்ளோரை வந்தால் ரேட்டு, பில்லு ரேட்டு யாரும் காசு வாங்குறது இல்லை. அது மக்கள் பார்த்து நீங்கள் இதை சொல்லணும், நீங்கள் அவங்க தான் சொல்லணும். கவர்மெண்ட் இவ்வளோ தான் பில்லு கொடுத்தா பில்லு ரேட்டு 35 ரூபா 50 ரூபா கூட வாங்குறாங்க. அவங்க அதிகாரத்தோட 50 ரூபா தெரியா இல்லையா தான் கேட்க, அதிகாரம் பண்ணி தான் கேட்குறாங்க. நார்மலாக வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா சம்பாதிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. இந்த கொரோனா காலத்தில் வண்டியில் ஏறுறதுக்கு ஜனங்க பயப்படுறாங்க. 1000 ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அந்த 1000 ரூபாய்க்கே நாங்கள் ஆட்டோக்கு எல்பிஜி போடுறோம். அந்த எல்பிஜியை 300 ரூபா 350 ரூபா 400 ரூபா நாங்கள் போட்டால் தான் 1000 ரூபாய் நாங்கள் சம்பாதிக்க முடியுது. அதுக்கப்புறம் நம்ம வண்டி மெயின்டெனன்ஸ், உதிரி பாகம் எல்லாமே விலை ஏறிடுச்சு. ஆமாம், இதெல்லாம் எல்லாமே இந்த 1000 ரூபாயில் 400 ரூபா 350 ரூபா நாங்கள் கேஸை போட்டு இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் கையில் எத்தனை போகிறதும் 300 ரூபா 350 ரூபா எத்தனை போகிறோம். எங்கள் வீட்டிலலாம் ஃபேமிலியில் 5 பேர் 6 பேர் இருக்கும். இத்தனை பேரை வச்சுக்கிட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதில் கேஸ் ஆல்ரெடி 1000 ரூபாய்கிட்ட இருக்குது. இதில் இன்னும் 50 ரூபா ஏற்றினாங்கன்னு சொன்னால் நடுத்தர மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? குடும்ப தலைவியா, இது கேஸை வந்து நாங்கள் கம்மி விலையில் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். இந்த 1000 ரூபாய்க்கு மேலே வரும்போது எங்களுடைய வருமானத்துக்கு இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை வந்து குறைக்கணும்னு நாங்கள் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம். அதே மாதிரி காய்கறி, இந்த கேஸ் விலை ஒரு பக்கம்னா நம்ம கடைங்களுக்கு போனால் காய்கறி வாங்குறது அதுவும் அதிகம். நாங்கள் வந்து ஒரு சாதாரண வீட்டு வேலை செய்கிறவங்க, எங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் குடும்பத்தை, ஒரு குடும்பத்தில் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார் இல்லை, நாங்கள் சம்பாரிச்சு தான் குடும்பத்தை பார்க்கணும். இப்போ கேஸ் விலை கம்மியாக 400 ரூபா 350 அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஓரளவு எங்களால் சமாளிக்க முடியும். இவ்வளோ 1000 ரூபாய்க்கு மேலே போகும்போது எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. 50 ரூபாய் விலை வச்சு மட்டும் நீங்கள் போன மாதம் காத்திலாம் சொல்கிறீங்க, அது தவறானது. அது திடீர்னு சிலிண்டர் ஏறுது. பொதுமக்கள் கூலி வேலை செய்கிறவங்க ரொம்ப பாதிப்பாக, இப்போ இல்லாத நடுத்தர மக்கள், அது நடுத்தரத்து கீழே இருக்கிற மக்கள் கூலி வேலை செய்கிறாங்க. அங்கங்கே ஒரு நாள் கூலிக்கு போகிறாங்க வராங்க, இல்லைன்னா இந்த விறகு வாங்கி செஞ்சு சமையல் செய்கிறாங்க. இது விலைவாசி ஏறுன்னு கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டுன்னா அந்த பணத்துக்கு 1.5 மாதம் குடும்பம் நடத்தலாம். சமையல் வாங்கி வெங்காயம் தக்காளி விலை ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலை கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கம் மக்களை வாட்டி வருது. ஒரு பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் சிலிண்டர் விலை, ஒரு பக்கம் விவசாய விலை, ஒரு பக்கம் பெட்ரோல் விலை, இப்படியே நாளுக்கு நாள் போயிட்டு இருந்தால் மக்கள் யாரும் வாழ முடியாது. சூசைடு பண்ணிக்க நிலமில் தான் வரும் இந்த தமிழ்நாட்டிலே. என்னென்ன பண்ணுறது, இருக்க மாதம் மாதம் ஏற்றினே போகிறாங்க. எங்களால் நான் என்ன தான் பண்ண முடியும் சொல்லுப்பாங்களா? கிருஷ்ணாலும் 10 லிட்டர் குத்துனாங்க, இப்போ அதையும் கொடுக்குறது இல்லை, 1 லிட்டர் தான் கொடுக்குறாங்க. அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லு பாருங்க. காலையில் என் குழந்தைங்களுக்கு பால் சாப்பாடு 3 வேளை சாப்பாடு செய்யணும். இந்த மாதிரி மாதம் மாதம் வேலையாக இருந்தால் என்னென்ன பண்ணுறது சொல்லுங்கள். எந்த ஆட்சி தான் வந்து எங்களோட நிலமையை வந்து பார்த்துட்டு கம்மி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. அதிகமாக விலைவாசி ஏற நாங்கள் என்ன பண்ண முடியும், கஷ்டப்பட்டு இருக்கோம். என்ன எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்குது காசு, எங்களுக்கு படி அந்த ஒரு குழந்தை கொடுக்குது, அதை வச்சுக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். எங்களுக்கு இப்போ கேஸ் விலை உயருது, கரண்ட் பில் ஏறுது. என்ன 1000 ரூபா பென்ஷன் வாங்குறேன், அந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு எத்தனை நாள் சாப்பிட்லாம், எத்தனை நாள் சாப்பிட்லாம். 1000 ரூபா வச்சுக்கிட்டு காய்கறி வாங்கணும், தக்காளி வாங்கணும், வெங்காயம் வாங்கணும், எல்லாமே நாங்கள் கையில் வாங்கி தான் சமைக்கணும். வீட்டில் எதுவும் கிடையாது, அரிசி வாங்கி போங்கணும். அப்படின்னா இருக்குது, நாங்கள் என்ன பண்ண முடியும் ஆழிங்க? கட்டுப்படியாத அளவுக்கு ஏறி இருக்கு. 2500 ரூபா 510 ரூபாய் எங்களால் அது முடியலை. அது ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம், எங்கள் நான் டீ கடையில் ஹோட்டலில் கீழே அந்த தொழிலில் எல்லாருமே நஷ்டப்படுவாங்க. இதனால் உங்களுடைய இதையும் அதிகப்படுத்துவீங்க? அதிகப்படுத்தியாச்சு, ஏற்கனவே அதிகப்படுத்திட்டாங்க. மறுபடியும் ஒரு சில பேர் ஏற்றாமல் இருக்கோம். அவங்க திருப்பி மறுபடியும் இந்த மாதிரி அதிகமாகும்போது ஏற்றி காணும், கண்டிப்பாக ஏற்றி ஆகணும். ரொம்ப கஷ்டம்தான் சார். கேஸ் விலையும் சரி, பால் விலையும் சரி, விலைவாசி என்னது எல்லாமே ஏறி இருக்குது. ரொம்ப எங்களை ஏழைங்களுக்கு என்னது ரொம்ப நாங்கள் தான் கஷ்டம்தான் சார். என்னென்னா ஒரு 1500 ரூபாய் கொடுத்து நாங்கள் சிலிண்டர் வாங்குவது ரொம்ப கஷ்டம்தான். அது கம்மி பண்ணலாம், எங்கள் மத்தியில் வந்து கம்மி பண்ண முடியாது. இந்த கவர்மெண்ட்டும் அப்படி தான், பால் விலையும் அப்படி தான் ஏற்றிருக்கோம், விலைவாசி எல்லாமே ஏற்றி தான் சார் இருக்குது. எங்களுக்கு கஷ்டம்தான். எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள்
தள்ளு வண்டி வச்சு கஷ்டப்படுறதுனால எங்களுக்கு போதுமான வருமானம் வருது இல்லை. ஒரு சாப்பாடு ஒரு 50 ரூபா தான் நாங்கள் கொடுக்குறோம். ஒரு 10 ரூபாய் ஏற்றி கொடுத்து கேட்டாங்கன்னா அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க கஸ்டமர். 50 ரூபா தான் ஃபைனல் பண்ணி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு கேஸ் விலை ஏறுது, எண்ணெய் பாக்கெட்டு ஏறிச்சு, காய்கறி எல்லாமே ஏறி போயிடுச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்களே கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா தானே எங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து அந்த இது ஏற்றுனாங்கன்னா கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் வீட்டில் சமையலுக்கு நீங்கள் என்ன எப்படி மிச்சப்படுத்துறீங்க கேஸை? வீட்டில் சமையல் செய்கிறீங்களா நீங்கள்? ஒரு வேளை பஞ்சு கஞ்சி தான் குடிக்க முடியும், ஒரு வேளை தான் சாப்பிட முடியும். ஏன்னா கேஸ் இவ்வளோ வேலை விற்றா நாங்கள் இதனால் மக்களுக்கு பிள்ளைங்களுக்கு சரியாக சாப்பிட உணவு கொடுக்க முடியாது. ஏன்னா பிள்ளைங்க அந்த ஆரோக்கியம் இருக்க தான் நாங்கள் கஷ்டப்படுறது எல்லாமே. பிள்ளைங்கள நாங்கள் ஆரோக்கிய குடியில் நாங்கள் எப்படி இருக்கோம்? கேஸ் விலை ஏற்றினா மெயின் காரணம் கேஸை குறைச்சா, விலைவாசி குறைச்சா மக்கள்கள் நல்லா இருப்பாங்கப்பா. கேஸை இப்படி மிச்சப்படுத்தினா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது பிளான் ஏதாவது வச்சுருக்கீங்க? பிளான் எங்கே அடுப்பு தான் பெரிய கட்டையை தான் கொளுத்தணும். என்ன இப்போ பழையபடி அதேமாதிரி தான் கட்டையை தான் கொளுத்த வர வரோம். கட்டையை வாங்கினா இப்போ பாரம்பரிய தான் வர வேண்டியது. கேஸ் வந்து உடம்பு கெடுதல் தான் வராது. அதுமாரி பழைய இப்போ கிராமம்னா ஒன்றும் தெரியாது. கட்டையை தான் இப்போ ஹவுஸ் ஓனர் கட்டையை கொளுத்து விட மாட்டாங்க. என் வீடு சேதம் போச்சு அது நஷ்டடி கொடுன்னுவாங்க. அதுக்கு சிலிண்டர் கம்மியாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் நல்லது. ஆட்டோ கேஸ் 38 ரூபா இருந்தது, இப்போ 71 ரூபா. போன மாதம் 73 ரூபா வந்து 2 ரூபா தான் குடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 2 ரூபாலாம் 3 ரூபாலாம் குடிச்சா என்ன ஆகும்? ஒன்று ரேட்டை குறிங்க, அப்படி இல்லைன்னா கேஸுக்கு மானியத்தை கொடுங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க. என்ன ஆட்சி நீங்கள் நடத்துறீங்கன்னு ஒன்றுமே புரியல. முடிஞ்ச அளவு மக்களுக்கு நல்லது செய்யுங்க, கேஸ் விலையை குறிங்க. இதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த கேஸ் விலை குறைக்க மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம், ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறோம். மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்குறதே ரொம்ப கஷ்டம், அதில் ஒரு மாதத்துக்கு 2 கேஸ் எங்களால் வாங்க, அதனால் நாங்கள் சமைக்கிறத குறைச்சிக்கிறோம். வேறு அப்படி தான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. இருக்க இருக்க ஒரு மாதமாக 50 ரூபா 50 ரூபா ஏற்றின்னு போனால் என்னங்க பண்ணுவோங்க? பெட்ரோல் விலை ஏறி போடுதுங்க. இங்கேருந்து வேசாபடிக்கு போனோன்னா எவ்வளோ ஒரு 100 ரூபா 50 ரூபா பெட்ரோலில் போயிட்டு வரலாம். இன்றைக்கி 100 ரூபா பெட்ரோல் போட்டால் போயிட்டு மட்டும் தாங்க வர முடியுது. இருக்க இருக்க கேஸ் விலை பெட்ரோல் விலை எல்லாத்தையும் ஏற்றின்னு போனால் நாங்கள் என்ன இருக்குதா இல்லை சாவுறதா? இன்னும் மிச்சப்படுத்துகிற ஒன்றும் மிச்சம்லாம் பண்ண முடியாது. இது எரிஞ்சிக்கிட்டே தானே இருக்கணும், எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். மிச்சம்லாம் எதுவும் பண்ண முடியாது, அதில் ஒன்றும் எதுவும் மிச்சம் பண்ண முடியாது. இப்போ ரெகுலராக இது வியாபாரம் இருக்கோ இல்லையோ அது எரிஞ்சிட்டு தான் இருக்கும். கேஸ் மிச்சம் பார்த்தோம்னா இன்ஜெக்ஷன் ஷவ் யூஸ் பண்ணுறோம், அது யூஸ் பண்ணுறோம். அது யூஸ் பண்ணால் என்ன ஒரு மிஞ்சி போனால் ஒரு 20 நாள் என்னது 10 நாள் கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியே ஆகுது. ஆள் தான் சார் அது. சிக்கனை பத்ததுக்கு எதுவுமே கிடையாது சார். சிக்கன் எப்போ யூஸ் பண்ணி தான் ஆகணும், சிக்கனை பத்ததுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ தான் வந்து அதிகமாக தான் ஆகுதுன்னு சிக்கனை பத்த முடியல சார். பட்னியாக தான் இருக்கு. ஈர துணி கட்டிக்கணும், ஈர துணி கட்டிங்கன்னா தான் சிக்கனை பண்ண முடியும். சிக்கனத்தை எங்கே பண்ணுவேன்? இதுமாரி ஒரு விலை வச்சுனா காய்கறிக்கு வெங்காயக்கும் தக்காளிக்கும் கேஸுக்கும் மண்ணெண்ணெயே கிடைக்கல சார். மண்ணெண்ணில் கூட போய் செஞ்சலாம் சமையல், மண்ணெண்ணிலையும் கிடைக்க மாட்டேருந்தேன். மண்ணெண்ணில் விலை ஆச்சு. அன்றைக்கி 1 லிட்ரு 10 ரூபாய்க்கு விற்றுது, இப்போ 200 ரூபாய்க்கிட்ட விற்பான். அதுமாரி சூழ்நிலை வந்து அப்போ என்னவா நடுத்தர மக்கள் உண்மையாது? அதாவது போர் நடக்குதுங்களா உக்கிரையில், அந்தமாரி ஆகிடும். கல்யாண பொண்ணு ட்ரெண்டி ஆயிட்டா, கல்யாணமும் இப்போ ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. RMKV Bridal 7 புதுயுக கல்யாணங்களுக்கான புதுமையான பட்டு.